ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி எட்டு இலங்கையின் தம்புலாவில் நீல நிற இந்திய செர்சியோடு அந்த இளம் வீரர் களமிறங்கினார் அந்த ஜெர்சியில் விராட் கோலி என்று எழுதப்பட்டிருந்தது அந்த நீல நிறத்துக்கே உரிய மென்மையோடு கிட்டத்தட்ட ஒரு பௌத்த துறவியைப் போல காட்சியளித்தார் அந்த வீரர் இந்திய வீரர்களுக்கே உரிய அந்த அடக்கமான சாந்த ஸ்வரூபமான பாவனைகள் அவரிடமும் வெளிப்பட்டிருந்தது மாபெரும் பவுலர்களை பின்னாட்களில் நாட்களில் போகிறார் வெளிநாட்டு கேப்டன்களுடன் நெஞ்சை நிமிர்த்தி சண்டை செய்யப் போகிறார் என்பதற்கான சமிங்கைகள் எதுவும் அப்போது வெளிப்பட்டிருக்கவில்லை முதல் பார்வையில் அவரை ஒரு வழக்கமான இந்திய வீரராக அனுமானித்தவர்கள் ஏமாந்தே போனார்கள் ஆம் இந்தியாவுக்காக அவர் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை மட்டும் அடித்துக் கொடுக்கவில்லை ஒட்டுமொத்த இந்திய அணியின் குணாதிசயத்தையுமே மாற்றியிருக்கிறார் அடித்தாள் திருப்பியடி அடங்க மறு பௌத்த துறவியைப் போல காட்சியளித்த அந்த நெருப்புக் கோழி விராட் கோலி இந்த பதிமூன்று ஆண்டுகளில் இந்திய அணிக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் பாடம் இதுவே இருந்து உழைப்பை நீக்கிட்டா வெறும் சுண்ணாம்பு மட்டும்தான் மிஞ்சும் என பேராண்மை படத்தில் ஒரு வசனம் வருமே அதை அப்படியே இந்த பதிமூன்று வருஷத்துல இந்தியன் இருந்து கோலியோட பங்களிப்பை நீக்கிட்டா பெருசா ஒண்ணுமே மிஞ்சாது என மாற்றினாலும் நூறு சதவிகிதம் கட்சிதமாக பொருந்தும் உலக அரங்கில் நவயுக இந்திய அணியின் முகமாக மாறிப்போயிருக்கிறார் விராட் இந்தியர்கள் கொட்ட கொட்ட குனிவார்கள் என நினைத்திருந்த இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்களின் ஆதிக்க எண்ணத்திற்கு ஒவ்வொரு முறையும் தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கங்குலியைத் தவிர இந்திய கேப்டன்கள் யாருக்குமே இந்த ஆக்ரோஷம் இருந்ததில்லை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தைக் காட்டு என்பதே இந்திய வீரர்களின் வழக்கமாக இருந்தது எதிராளிகளின் சீண்டல்களுக்கு பேட் மற்றும் பந்தின் மூலம் பதிலடி கொடுப்பார்களே தவிர ஒருபோதும் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் இது புதிய இந்தியா இளம் இந்தியா பும்ராவை ஆண்டர்சன் சீண்டினால் கோலி தலைமையில் ஒட்டுமொத்த அணியுமே சேர்ந்து ஆண்டர்சனை சீண்டும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்திய வீரர்களிடமிருந்து இப்படியான எதிர்வினைகளை மற்ற நாட்டு வீரர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் வளர்ந்து வரும் வீரராக இருக்கும் போதே கோலியிடம் இந்த குணாதிசயம் வெளிப்பட்டிருப்பதை பல போட்டிகளில் காண முடிந்திருக்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்ற ஒரு முத்தரப்பு தொடரில் இலங்கைக்கு எதிரான ஒரு போட்டியில் முன்னூறு பிளஸ் டார்கெட்டை இந்திய அணி நாற்பது ஓவர்களுக்குள் சே செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருந்தது இன்றைய தேதிக்கே இது ஒரு இமாலய இலக்குதான் ஆனால் அன்றைக்கே இந்த டாஸ்கை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்திருப்பார் கோலி கோலியின் அட்டகாசமான சதத்துடன் இரண்டு மூன்று ஓவர்கள் மீதம் வைத்தே இந்தியா அந்த போட்டியை வென்றிருக்கும் இதுதான் கோலி ஆயிரம் தடைகள் முன்னின்றாலும் அவருடைய இலக்கு வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கும் போராடி தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் வெற்றிக்கு குறைவான எந்த ஒரு விஷயத்திலும் அவர் மனது திருப்திப்பட்டு விடாது அவர் இந்திய அணிக்கு கேப்டனான முதல் போட்டியிலேயே இந்த எண்ணத்தை ஒட்டுமொத்த அணிக்கும் கடத்தியிருப்பார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அந்த டெஸ்ட் போட்டியிலுமே கூட கடைசி நாளில் முன்னூற்றி ஐம்பது பிளஸ் டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டிருந்தபோது டிராவுக்கு யோசிக்காமல் ஜேசுக்கு முயன்று தோல்வியைத் தலைவிருப்பார்கள் இந்த பதிமூன்று ஆண்டுகளில் கோலி இந்தியாவுக்காக அடித்துக் கொடுத்த ரன்களை விடவும் இந்தியாவுக்காக வென்று கொடுத்த போட்டிகளை விடவும் அவர் மற்ற இந்திய வீரர்களுக்கு கற்பித்திருக்கும் போர்க்குணமே வரலாற்று சிறப்புமிக்கது பல ஆண்டுகளாக பவுலராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் இஷாந்த் சர்மாவின் ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்கள் அவரின் ஒட்டுமொத்த கரியரை விட கடந்த நான்கு ஆண்டுகளில் மிகச் சிறப்பாக பெர்ஃபார்ம் செய்திருப்பார் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பார் அறிமுகமாகி சில போட்டிகளே ஆகியிருக்கும் சிராஜ் இங்கிலாந்து வீரர்களுக்கு இணையாக நெஞ்சை நிமிர்த்தி அவர்களையே அச்சமுறை செய்திருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் கோலி கற்றுக் கொடுத்த போர்க்குணம் கோலியே அணியில் இல்லாவிட்டாலும் அவர் கற்றுக் கொடுத்த போர்க்குணமும் அக்ரஷனும் ஆஸ்திரேலியாவிலேயே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தும் அளவுக்கான சக்தியை கொடுத்திருக்கிறது இன்னமும் கோலியை ஒரு ஐசிசி கோப்பையை வெல்ல முடியவில்லை என விமர்சிப்பவர்கள் உண்டு ஆம் அவர் உலகக் கோப்பையை வெல்லவில்லைதான் ஆனால் வெல்லவே மாட்டார் என முடிவு செய்து அவரை தூற்றுவதற்கு நாம் யார் நாளை என்ன வேண்டுமானால் நடக்கலாமே மெஸ்ஸி அர்ஜென்டினாவுக்கு கோபா அமெரிக்கா கோப்பையை வென்று கொடுத்ததைப் போல கோலியின் கைகளும் நாளை கோப்பையை ஏந்தத்தான் போகின்றன அதற்கான அத்தனை உழைப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார் விரைவில் அறுவடையில் இறங்குவார் கபில்தேவ் சச்சின் தோனி ஆகியோருக்கு இணையான சாதனைகளை செய்திருந்தாலும் அவர்களுக்கு இருக்கும் ஒரு கடவுள் தன்மை மிக்க ஒரு இமேஜ் மட்டும் கோலிக்கு இன்னமும் கிடைக்கவில்லை ஆனால் கோலியே அந்த இமேஜை விரும்புவதில்லை முன் வரிசையில் நின்று வெற்றிக்காக மூர்க்கமாக போராடும் போராளியாகவே தன்னை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் அடங்க மறுக்கும் போராளியாகவே கரியர் முழுக்க இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம்